தமிழகத்தின் நலனுக்காக மத்திய அரசு பணியாற்றி வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னை மியூசிக் அகாடமியில் நடைபெற்ற துக்ளக் பத்திரிகையின் 52வது நிறைவு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச செலாவணி நிதியம் இந்தியாவை உலக அளவில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடு என்று குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரி இழப்பீட்டு தொகையாக கடந்த ஜனவரி மாதம் வரை 735,000 கோடி ரூபாயை மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கான ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையாக 78,000 கோடி ரூபாய் இருப்பதாகவும் இது விரைவில் அனைத்து மாநிலங்களுக்கும் விடுவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் பாரபட்சம் காட்டுவதாக கூறப்படுவதில் உண்மை இல்லை என்றும் இதில் பொய் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்திற்கு மருத்துவ கட்டமைப்பிற்காக 3,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, 9 பொலிவுறு நகரங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் மத்திய அமைச்சர் பட்டியலிட்டார். ஜனவரி 3,000 கோடி அனௌன்ஸ்மெண்ட் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல பிரதான மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன் மூலமா ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கோ இல்ல ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 3,000 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி வெர்ச்சுவல் ஜனவரி 12ஆம் தேதி PM இந்த வருஷம் இன்னாகுரேட் பண்ணார். என்ன நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல். இப்ப வரைக்கும் 7.35 லாக் கொடுக்கப்பட்டிருக்கு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று கோயம்புத்தூரில் தமிழகத்தின் சிறந்த சுயதொழில் நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். சிறப்பாக செயல்பட்ட நிறுவனங்களுக்கு விருதுகளை வழங்கி அவர் உரையாற்றினார். நம்ம நாட்டில் தொழிலோ உற்பத்தியோ விவசாயமோ ஒவ்வொரு மனுஷனும் பல பல 100 ஆண்டுகளாக 1000 ஆண்டுகளாக நம்ம பண்ணிட்டு தான் இருந்தோம். நடுவுல பலதரப்பட்ட இடையூறுகளுக்கு காரணமாக நம்மளோட ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் கூட டிஃப்ரெண்ட் ஸ்டைல பண்ண கம்பல்ஷன் வந்ததுனால நம்மளுடைய இயற்கை திறமைகளுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு. அதை உணர்ந்துதான் ஜெப்சம்லேருந்து நம்மளுடைய நாட்டுக்கு என்னெல்லாம் சக்தி இருக்கோ அந்த சக்தியை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை வளர்க்கணும், அதற்கு கவர்மெண்ட் துணை உதவி புரியணுமே தவிர அவங்களை இன்னும் கட்டாயப்படுத்த கூடாது, அவங்களுக்கு இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார்.